நீ மலையை பார்த்தா மலைன்னு தானே பார்க்கணும். ஆ மலை அருவி, ஆ அருவி, ஆறு நீரு சோறு, இப்படி தானே செய்யணும். மலை எம் சாண்ட், மலை மணல், ஆ கிரானைட், ஆ மலை, ஆ கிரசர், ஆ இவன் என்ன பண்ணுவ, மரம் மண்ணின் வரம், மலர்ப்பதே மனித அறம், மரம் என் மூச்சு காற்று, என் உயிர் காற்று, மரம் மலை, மரம் பறவை பச்சிகளின் வீடு, அதற்கான உணவு, மரம் நிழல், ஆ அப்படிதான் பார்க்கணும். மரம் வெட்டு துட்டு, ஆ இவனை போய் என்ன பண்ணுவ நீ, ஏ பண வேட்டை. அவன் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இறந்துட்டான். உலகத்தில் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமி மாறிக்கொண்டிருக்குது. நீங்க வேற கண்டங்கள் கிரகங்களை நோக்கி படையெடுங்கள் மக்கள் என்று செத்துட்டான் புத்தன். இந்த பூவுல பூவுக்கு எந்த சேதம் இல்லாம தேனி போய் எப்படி தேனை உண்டுட்டு வருதோ அப்படி பூமியை நீங்க பயன்படுத்திக்கிங்கடாங்கிறான் புத்தன். அவன் காலம் என்ன, நம்ம காலம் என்ன, அன்னைக்கே தெரியுது இந்த நாய் இந்த வெப்பு இந்த வேலை செஞ்சிருவாங்க, அதை அன்னைக்கே சொல்லிக்கான். காந்தி நம் இயற்கை எண்ணெய் பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கு தந்து விடுகிறாள், ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாரடாங்கிறாரு காந்திங்க. அதான் நடக்குதுங்க. இந்த உலகம் ஒண்ணு இல்ல ராஜா, நபிகள் நாயகம் சொல்றாங்க நீ ஒரு வழி போக்கன், நீ ஒரு வழி போக்கன், வந்தியா இருந்தியா போய்கிட்டே இருக்கணும். நீ வாடகை வீட்டுல குடியிருக்காயிடா, வீட்டுக்காரன் வரும்போது வீட்டை எப்படி கொடுத்து பத்திரமா ஒப்படைச்சு போவியோ அப்படி உன் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சு போட அந்த பூமியை பைத்தியக்காரங்கிறான். மார்க்ஸ் என்ன சொல்றான், 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லைங்கிற மாமேதை மார்க்ஸ் சொல்றான். இந்த பூமி ஒரு சமூகத்தோடதோ ஒரு அரசோடதோ அதோடதோ இது அப்படிலாம் கிடையாது, வருங்கால சந்ததியினோடதா, யாரோட சொத்தும் கிடையாது. நீ இப்போது வாழ்கிற போது இருக்கிற பூமியை இன்னும் செழுமைப்படுத்தி இன்னொரு தலைமுறைக்கு நீ ஒப்படைச்சிட்டு போகணும், அந்த பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்குங்கிறான். நீ என்ன நினைக்கிற, இந்த தலை இந்த உன் வாழ்நாளிலேயே இதை வாழ்ந்து தீட்டு விட்டு போகணும்னு நினைக்கிற, அதாங்க இருக்க பிரச்சனை. இப்ப என்னுடைய பதட்டம், என்னுடைய கோபம், என்னுடைய இதெல்லாம் என்ன காரணம்னா, மரத்தை வெட்டி விட்டு தின்ட்டப்பா, ஒருவேளை சீமான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுப்பா, நான் மரம் 10 ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி பணை திட்டம் போட்டேன் வச்சிருக்கேன், நான் வச்ச மக்கள் இயக்கமா மாத்தி மரங்களை நடுறேன், 10 மரம் நட்டவனுக்கு பிராக்டிக்கல் மதிப்பெண் 10 மதிப்பெண், அவனுக்கு என்னையா 1000 மரம் நட்டானா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் அவனுக்கு விருது, அவனுக்கு வேலையில முன்னுரிமை, 100 மரம் நட்டானா எல்லாம் நான் எங்க மக்கள் இயக்கமா மாத்தி என் பூமியை பச்சை போர்வையில போத்தி விட்டு போயிருவேன், நீர் உறிஞ்சி நிக்கிறான், தண்ணீர் விற்பனைக்கு இல்ல பேங்க் வித்தவன புறம் கூட அடையடா எப்படி காசு வச்சிருக்க போட முடியலன்னா பச்சை மட்டை வச்சு விளாசி விட்டு போட அவன் மலையை விட்ட வேண்டாம் எவ்வளவு தன்னோ தண்ணீர் விற்பனைக்கு. ஏன்னா தண்ணீர் மானுட தேவை மட்டுமல்ல, அது உலக உயிர்களின் உயிர் தேவை. நீ இந்த போத்தல் அடைச்சு குடிக்கிற சிட்டுக்குருவி என்ன செய்யும், தேனி என்ன செய்யும், வண்டு என்ன செய்யும், காக்க என்ன செய்யும், புலி என்ன செய்யும், கரடி என்ன செய்யும், மான் என்ன செய்யும், யானை என்ன செய்யும், இதை சிந்திக்காத மனிதன் மனித நண்பர். நீ ஒரு உயிரா, முதல்ல நீ ஒரு உயிரா சொல்லு, நீ அதை பத்தி கவலையவரல்ல, நீ கவலையவரலையே. அண்ணாச்சி கடையில வந்து காக்க வந்து அப்படியே அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு அக்கோபன ஒரு ஒரு போத்தல் கொடுங்க அண்ணாச்சி அப்படி குடிக்குமா சொல்லு. ஒருத்தன் இங்க பாரு, ஒருத்தன் உன்னால நம்ப முடியல பாரு, பாம்பு என்பது விஷம் கற்கிற ஒரு பாம்பு கொத்துனா செத்து போயிருவ, பாம்பு படம் எடுத்து வருதுங்க ஒண்ணு இல்ல, அவன் தண்ணி போத்தலை கொண்டுட்டு போறாங்க, அவன் பின்னாடியே போகுது, அவனுக்கு புரிஞ்சிருச்சு அந்த போத்தலை திறந்து அவன் ஊத்துறான் அது பாம்பு குடிச்சிட்டு போகுதுங்க. அப்படியே ஒரு அணில் இப்படி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுதுங்க அந்த போத்தலை திறந்து தண்ணி விடு தண்ணி விடுங்க. இருக்க வலைவெளியில பாருங்களேன், மாடுங்க மாடு பசு மாடு ஒரு குழாய் அதுல வந்து அது வந்து அப்படி அப்படி தண்ணி அப்படி இந்த பைப் அப்படி அடிச்சுட்டு அப்படி வந்து குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் அடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு. இந்த பரிதாபங்களை உலகத்துல சகித்துக் கொள்ற மனிதன் மனிதனா இருக்க முடியுமான்னு பாருங்க. உலக உயிர்களின் உயிர் தேவை நீர், அதை எப்படி நீ விற்பனை பண்ணமாக்குன, உலகத்தின் மிக உயர்ந்த சந்தை பொருளை எப்படி மாத்தின, நீ எப்படி மாத்தின, பூமிக்குள்ள தண்ணி இல்ல 1000 அடிக்கு கீழே போற போட்டு நீ உறிஞ்சிரு, புல்லு பூண்டுக்கு வேற அவ்வளவு தூரம் போகுமா, அதுக்கு நீருக்கு என்ன பண்ணுவ, அதை பத்தி கவலைப்பட்டிருக்கேன் அன்னைக்கு, அது எவ்வளவு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா,
அது கவலையே கிடையாது. அப்ப தண்ணீரை நான் என்ன விற்பனைக்கு இல்ல, தனியார் முதலாளிகள் கிடையாது. எந்த கோடையிலையும் முதலாளி மட்டும் போன் அடிச்சா கொண்டாந்து குடுவையில் வித்துறான, அந்த கேனை கொண்டாந்து கொடுத்துறான், அவனுக்கு எங்கிருந்து ஒரு தண்ணி எனக்கு கேட்டிய, என்னைக்கா கேட்டிய நீ? மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி இலவசம், லேப்டாப் இலவசம், இதெல்லாம் விலை என்ன? எல்லாம் இலவசம், தண்ணீர் மட்டும் 10 ரூபா. ஏன் இதெல்லாம் இலவசமா கொடுக்குற அரசு தண்ணீரை கொடுக்க முடியல? தண்ணீரை இலவசமாக தர முடியாது, கூடாது. ஏனென்றால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டுருவான்.